ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு ஒரு ஃபேஸ் க்ளோவிங்க்கான ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். என்னன்னா, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான், இது வந்து கிழங்கு மஞ்சள். இந்த மஞ்சளை வச்சு ஃபேஸ்க்கு என்ன பண்ணால் அப்ளை பண்ணால் எப்படி சரியாக இருக்கும்ன்றத பார்க்கலாம். ஸோ ஃபேஸ் வந்து பேட்ச் பேட்சாக இருக்கும் இல்லையா, சில பேருக்கு பிளாக்கும் இல்லாமல் ஒயிட்டும் இல்லாமல் பேட்ச் பேட்சாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸ்கின் க்ளோவிங்க்கு கூட யூஸ் பண்ணலாம். நான் இது வந்து பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணுற பொண்ணுக்கு அவங்களுக்கு பியூட்டிஷியன்ஸ் ஒர்க் எல்லாமே நாங்கள் தான் பண்ணோம். ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்கின் பேட்ச் பேட்சாக இருந்தது. ஸோ அவங்களுக்கு நான் இந்த டிப்ஸ் தான் கொடுத்துருந்தோம். ஆக்சுவலி நல்லாவே சூப்பராக ரிசல்ட் தெரிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படின்னு சொல்கிறேன் வாங்க. இது எப்படின்னா, எப்படி யூஸ் பண்ணணும்னா, நைட்டில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு கல் ஒன்று வாங்கிக்கிங்க. இந்த கல் இது மாதிரி மஞ்சள் அழைக்கிற கல்லுன்னே இருக்கும். ஸோ கடையில் கேட்டாலே சொல்லுவாங்க. இந்த கல்லை வாங்கிட்டு இதை வந்து இழைச்சிக்குங்க. நல்லா என்ன பண்ணணும், இதை வச்சு இப்படி வச்சு நல்லா தேய்ச்சி தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் தொட்டு தொட்டு இது தேய்ச்சிக்கணும். அதுக்கு முன்னே வந்து இந்த மஞ்சளை வந்து மேலே வந்து மஞ்சள் பவுடர் போட்டு டஸ்டிங் பண்ணியிருப்பாங்க, அதனால் வாஷ் பண்ணிவிட்டு இழைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே போட்டிங்கன்னா கொஞ்சம் கெமிக்கலாக தான் இருக்கும். ஸோ இதை போட்டு நல்லா தண்ணி போட்டு இழைச்சிட்டு இதை எடுத்துட்டு இது மாதிரி ஸ்கின்ல நல்லா ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கணும். நைட்ல இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுங்க. காலைல எழுந்திரிச்சு வாஷ் பண்ணிட்டு நார்மலா நம்ம எண்ணெய் எப்படி வாஷ் பண்றோமோ எப்படி வேணாலும் வாஷ் பண்ணிக்கலாம். ஆனா கொஞ்சம் மஞ்சள் லைட்டா ஃபேஸ் வந்து மஞ்சளா தான் இருக்கும், ஆனா அது அழகா தான் இருக்கும். அது ஒன்றும் அசிங்கமெல்லாம் இருக்காது. இதை வந்து 1 மந்த்துக்கு யூஸ் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக 1 மந்த்துக்கு யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதோட ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபேஸ் க்ளோவிங் யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். இவங்க தான் ட்ரை பண்ணணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஒயிட்டாக இருக்கவங்களும் ட்ரை பண்ணலாம், பிளாக் ஸ்கின் இருக்கவங்களும் ட்ரை பண்ணலாம். ஃபேஸில் இருக்க ஃபங்கஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிட்டு நல்லா செம்ம க்ளோவிங்காக இருக்கும். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதோட ரிசல்ட்டு நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு சொல்வீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.